Hi friends, welcome back to my channel. இப்போ என்ன அப்படினா ஈவினிங் 4 o'clock ஆகுது. சாய் போட்டு குடிச்சாச்சு. சாய்க்கு காம்பினேஷன் வந்து பிரெட் வந்து இன்னைக்கு ஆர்டர் கொடுத்திருந்தேன் ஜியோ மார்ட்ல. கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்ததனால சரி இன்னைக்கு ஈவினிங் வந்து சாய் ப்ளஸ் வந்து பிரெட்டோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். பிரெட் ப்ளஸ் வந்து ரஸ்கம் வாங்கியிருந்தேன். ஃபினிஷ் பண்ணிட்டு பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு வேண்டி போயிருக்காங்க. நான் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒரு உப்புமா வந்து உப்புமா பிரியாணி அது நம்ம சாதாரணமாக உப்புமா செய்வோம். அதே போல் பிரியாணியும் செய்யணும். சிக்கன் பிரியாணி நமக்கு வந்து உப்புமா சிக்கன் பிரியாணின்னு சொல்லுவோம். இந்த உப்புமா சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். பாம்பே ரவைன்னு சொல்லுவோம். அந்த ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். வறுத்தா தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து ரவை ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். இப்போ வந்து எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகு, உள்ளி இவ்வளவும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக பொன் நிறமாட்டு லைட்டாக வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா 4 கிளாஸ் வாட்டர், அதாவது 2 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அவசியத்துக்கு சால்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இவ்வளவும் ஆட் பண்ணி இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க தொடங்கினோன்னே நம்ம சாதாரணமாக ரவை எப்படி நம்ம கிண்டி எடுப்போமோ அதே போல் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ சிலவங்களுக்கு வந்து ரவை எல்லாம் வந்து செய்யும்போது நல்லா உருண்டை உருண்டையாக கிடக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ரவை வந்து இதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே அடியாக தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிண்டணும் அப்படின்னா நல்லா உருண்டை உருண்டையாட்டு இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கிண்டி எடுக்க போகிறோம். சிக்கன் வந்து நம்ம எப்படி நம்ம கிரேவி நம்ம செய்வோமோ அவரோட இஷ்டப்படி நம்ம செய்துடலாம். இப்படி தானே கிடையாது. அப்போ அதனால அவரோட இஷ்டத்துக்கு கிரேவியாட்டு கொஞ்சம் தண்ணி வந்து குறவாக வச்சு நம்ம செய்துடணும். இப்போ நான் அதுபோல் சிக்கன் வந்து குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கிரேவியாட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம கிரேவியை வச்சதை அப்படியே சூடோடு இதில் ஆட் பண்ண போகிறோம். அடுப்பில் தான் நான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன். சூடோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான உப்புமா பிரியாணி நமக்கு ரெடி ஆயிரும். இதில் வந்து மல்லி இலை, அதுக்கப்புறமா புதினா இருந்ததுன்னா புதினா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். புதினா இலை நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி கேட்பாங்க. நான் இது 2 நாளாட்டு நான் செய்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டேன். அப்புறம் பிள்ளைங்க வந்து விரும்பி, அம்மா எனக்கு வந்து அந்த உப்புமா பிரியாணி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து இந்த ரவை பிரியாணி நான் செய்திருக்கேன். உப்புமா பிரியாணின்னு சொல்லலாம், இல்லைனா ரவை பிரியாணின்னு சொல்லலாம். இதில் வந்து மல்லி இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன், புதினா இல்லை. அதனால் நீங்கள் வந்து புதினா ஆட் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து ஜியோ மார்ட்டில் கொஞ்சமாக சாதனை ஆர்டர் கொடுத்துருந்தேன். இந்த ரைஸ் வந்து என்னென்னா எலினா பிரியாணி ரைஸ். இது வந்து ஒரு பாக்கெட்டு 160 ரூபாய். நமக்கு ஜியோ மார்ட்டில் வந்து 45 ரூபா, ஒரு பாக்கெட்டு 45 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். நல்ல லாபம். ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பிரெட்டு, இந்த பிரெட்டை வந்து இதில் ஒரு பாக்கெட்டு 45 ரூபா விலை போட்டிருக்காங்க. இது வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ, அதே 45 ரூபாய்க்கு நமக்கு 2 அணம் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரஸ்க்கு ஈவினிங் டைம் காலையில் 10 மணிக்கு வந்து கட்டங்காப்பி கூட சாப்பிட்றதுக்கு இதுக்கு நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 30 ரூபா விலை போட்டிருக்காங்க. நமக்கு 22 ரூபா 50 பைசாக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த கேபேஜ் வந்து இது சின்ன பீஸ் தான், சிலப்போ பெரிய பீஸாக கிடைக்கும். ஒரு பீஸ் வந்து 17 ரூபா, சிலப்போ 2 கிலோவாக இருக்கும், இல்லைனா வந்து 1.5 கிலோவாக இருக்கும். இது வந்து ஆயில், இது வந்து சர்வோதயம் வந்து நமக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில். இதை நான் ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து 2 ஹார்ஸ் வாங்கியிருக்கேன். சம் டைம் வந்து வேறையும் நான் வாங்கியிருக்கேன், இதுதான் அப்படின்னு கிடையாது. இதுதான் அந்த சர்வோதயம் வந்து ரைஸ் பிரான் ஆயில். இப்போ கொஞ்ச நாள் ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாது. இதுண்ட விலையும் வந்து குறவு தான், 142 ரூபா, அதில் 199 ரூபா விலை போட்டிருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி ப்ராடக்ட்டு, கொஞ்சமாக தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கர் வால் வந்து மீஷோவில் வாங்கினது, நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, 163 ரூபாய் இதுண்டே விலை. இது வந்து பிள்ளைங்க எப்படியும் ஒட்டணும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தப்பறம் ஒட்டலான்னு பார்த்தேன், அவங்க விடலை. சரி இருக்கட்டு, நம்ம இப்போ வந்து 6:30 ஆகுது, இந்த சமயத்தில் ஒட்டிடலான்னு ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராகிட்டு இருக்கும். வீட்டில் ஃப்ரெண்டில் ஹால் சைடு, இது வந்து நைட்டு ஆனதுனால நமக்கு வந்து இந்த கிளாரிட்டி அடிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. காலையில் எடுத்து காணிக்கிறேன், காலையில் வந்து இதை விட நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இந்த ரெட் கலர்னே நாங்கள் ஆர்டர் கொடுத்தோம், அது கரெக்டாக ரெட் அல்ல, ஒரு மாதிரி மெரூன் கலராக இருக்குது. காலையில் எடுக்கும்போது இந்த கலரில் தான் இருக்குது. அப்புறமா இது என்ன அப்படின்னா மீஷோவில் வந்து செராமிக் பவுல் வந்து 4 அணம், ரொம்ப இது வந்து லாபம். இது வந்து எப்படி நமக்கு பேக்கேஜாக வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்திருக்குது. இது வந்து 1/4 லிட்டர் வந்து
இது குவான்டிட்டி வந்து இது கால் லிட்ரு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து உள்ளாடி வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ரெண்டனை வந்து பர்பிள் கலர், ரெண்டனை வந்து க்ரீன் கலர். விலைக்கு ரொம்ப லாபம் இது. எனக்கு வந்து செராமிக் வந்து இதுவரையில் நான் வந்து ஆன்லைனில் வாங்கிட்டே இல்லை, இந்த தடவை ஃபஸ்ட் டைம், அதாவது செராமிக் ஃபஸ்ட் டைமாக நான் வாங்கியிருக்கேன். எல்லாமே நிறைய நான் வாங்கியிருக்கேன், பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கு செய்யும்போது எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு, ஆயில் சாரி பால் ஊற்றி வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். நான் நல்ல பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன், பிள்ளைங்க தொட்டால் கீழே போட்டுருவாங்க, அதுக்கு வேண்டி பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்தேன். நமக்கு வந்து அதில் பிக்சர் வந்து பெரிய பிக்சராக காணிச்சிருந்தாங்க. இதே போல் 250 ml குள்ளது கையில் வந்து கிடைக்கும் போது 100 ml கூட அதில் பிடிப்படுவோம் என்னமோ எனக்கு தெரியலை, அந்த அளவுக்கு சின்னது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிப்போய் அந்த இடத்துல வச்சே இதை வந்து நான் வந்து ரீஃபண்டுக்கு நான் அபேஷ கொடுத்துட்டேன் உடனே தானே, அதுவும் அடுத்த நாள் ரீஃபண்ட் ஆயிட்டு. எனக்கு இப்போ என்னென்னா மொட்டை மாடி கார்டனுக்கு வந்திருக்கேன், 3 நாள் ஆயிட்டு, நல்ல மழை ஆனதுனால வரல. நமக்கு வந்து இந்த வலை வந்து அப்படியே தாழ்ந்து போச்சு. இப்போ வந்து என்ன ஹஸ்பண்ட் ரெண்டு தான் வந்து தான் அதை சரியாக்க முடியும். சரி, வெண்டைக்காய் 2-3 காய்ச்சி கிடக்குது, அதை ஒன்று பறிச்சுட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கேன். வாங்க எத்தனை பறிக்கலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நல்ல மிளகு செடி, இது வந்து குட்டி செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து மரத்தில் மரம்லாம் அவசியம் இல்லை, இது போல் நம்ம வச்சு விட்டால் போதும், இந்த மாதிரி காய்க்க தொடங்கிடும். அப்புறம் இதில் 2 வெண்டைக்காய் வச்சு விட்ருக்கேன். இதில் வந்து இது வெள்ளரிக்காவா என்னென்னு தெரியல, தண்ணி வருது அது, பார்த்துட்டு அதை களையணுமா என்னென்னு தெரியல, ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா இது வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் சின்னலே பூக்க தொடங்கிட்டு. இதில் வந்து இதுலேயும் இருக்குது, 2 மொட்டு வந்துட்டுண்டு. அதுக்கப்புறமா இதில் ஒரு குறுமிளகு, இதுவும் கத்திரிக்காய், இதுலேயும் பூ பூக்க தொடங்கிட்டு. அப்புறமா பாருங்கள், இங்கே மேலே வந்து பூ வச்சுட்ருக்கேன், பால்சம். இதில் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன், பாருங்கள் சூப்பராக காய்க்க தொடங்கிட்டு பூ வருது. சின்ன செடியாக இருந்தாலும் சூப்பராக பூ வருது. அப்புறமா இங்கே வந்து பச்சை மிளகு. எனக்கு பச்சை மிளகு வீட்டில் வளர்க்குறது நல்ல இஷ்டம். முதல் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னே நிறைய காய்ச்சி, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டு, இப்போ வேறு புதிய செடி வச்சுருக்கேன், அதுவும் காய்க்க தொடங்கிட்டு. நான் சொன்னது போல் இங்கே வந்து புதினா, புதினா எனக்கு இஷ்டப்பட்டது. புதினா வந்து மல்லியில், மல்லியில் வரல சரியாட்டு, புதினா வந்திருக்கு. இந்த புதினா வந்து இதில் இருந்து பறித்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த காம்பை நான் இதில் நட்டு வச்சுருந்தேன். இதில் நட்டு வச்சது இதுவும் இப்போ நல்லா தழுத்து வந்துட்டுருக்கு. அப்புறமா இங்கே இங்கேயும் அப்படி தான் நட்டு வச்சுருந்தேன். எப்போம்லாம் யூஸ் பண்ணுறனோ அப்போம்லாம் அந்த காம்பை கொண்டு இதில் நட்டு வச்சுருவேன். இது மழை நேரனால நமக்கு வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு, சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்புறமா இதில் ஒரு கத்திரிக்காய் வேறு, இதில் கத்திரிக்காய், இதுலேயும் கத்திரிக்காயெல்லாம் பூ பூக்க தொடங்கிட்டு. இது அண்ணன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த தக்காளி, நல்லா காய்க்கும், நட்டு வச்சுருக்கேன், 1 வாரம் ஆகுது. அப்புறமா இதில் வந்து கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் நான் உடனே பறிச்சிருவேன், என்னென்னா இது வந்து சீக்கிரமாக முத்திரும், அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விளையிறதுக்கு முன்னே நான் லைட்டாக பறிச்சிருவேன். இப்போத்த கார்டன் நமக்கு இதுதான் அப்டேட். நம்ம மொட்டை மாடி கார்டன் அப்டேட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, பரவாயில்ல. இது வந்து நல்ல ரொம்ப 4 தொடர்ந்து மழை ஆன, 4 இல்லை 7 தொடர்ந்து மழை ஆனதுனால நமக்கு புல்லெல்லாம் பறித்து எடுத்து சரியாக்க முடியலை. அது வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி எடுக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அதுக்கப்புறமா என்னுடைய ஆன்லைன் ப்ராடக்ட்டும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து ஆன்லைனில் எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சித்தனையும் சொல்ல முடியாது, நல்ல ப்ராடக்ட் இருக்க தான் செய்யுது. நான் வந்து கூடுதல் வந்து மீஷோவில் தான் பார்ப்பேன், அதாவது 3 வெப்சைட் இருக்குது, 3 பார்க்கும்போது மீஷோவில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ அதனால தான் அங்கே வாங்குவேன். இந்த ப்ராடக்ட், இந்த லாஸ்ட்டு காட்டின அந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் இல்லாமல் இருந்து, அப்போ அதனால நான் வந்து என்ன செய்தேன் அப்படின்னா, சரி பார்க்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தேன். வரப்போ சின்ன மாடலாக இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது. நான் பார்த்த சைஸ் வந்து 250 ml குவாலிட்டி உள்ளதாக நான் பார்த்தேன், நல்ல குவாலிட்டி, நல்ல குவான்டிட்டியாக இருந்தது. குவான்டிட்டி வந்து 250 ml நமக்கு செராமிக் கிடைக்குன்னா ரொம்ப லாபம்.
அப்படி நினச்சி அதை வாங்கினேன். அது வந்து இப்படி ஆயிட்டு, அப்போ அதனால் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரீஃபண்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஏமாறக்கூடிய சாதனங்களும் இருக்க தான் செய்யுது, அதை நம்ம பார்த்து வாங்கிடணும். இப்போ வெண்டைக்காய் பறித்து வந்த வழியில் சரி நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு க்ளோஸ் பண்ணதுக்கு உள்ள ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அண்ணன் நிற்கிறது வந்து என்னுடைய தாரா, ரெண்டு தாராவும் நின்று இப்போ ரெண்டு வாரம் மட்டும் முட்டை இடம் தொடங்கி அது வந்து கோழியும் முட்டை இடம் ரெண்டு இடம், அப்போ நாலு முட்டை ஆச்சு. அப்போ அதனால வாரத்துக்கு ஒரு அஞ்சு முட்டை தாரா முட்டை கொடுத்துடணும் விற்றுறணும் அப்படின்ட்டு ஒரு முட்டை வந்து 9 ரூபா வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு தடவை ஒரு 10 முட்டைலாம் விற்றாச்சு, இன்னும் வாரத்துக்கு 5-5 வச்சு விற்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி வீட்டில் இப்படி வாங்கி விடுறது ஒரு வருமானம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னத்த விலாக் ஃபினிஷ் ஆகுது. என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.